வணக்கம். ட்ரூ ஹோப் சேனல் மூலம் சிறுநீர் தவளை பகிர்வது டாக்டர் கமல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரைவேட் செக்டார் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎம்சி ப்ராஜெக்ட் இந்தியா லிமிடெட். இது வந்து காலப்த்ரா குரூப் ஆஃப் என்டர்பிரைசஸ் அப்படின்றது தான் அவங்களுடைய கம்பெனி. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கான ஜாப் கால் ஃபார் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட்ட வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களுடைய கேரியர் சேஞ்சு யூஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூகுளில் ஜேஎம்சி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு உங்களுக்கு வரும். ஸோ ஜேஎம்சி ப்ராஜெக்டோடைய அஃபிஷியல் வெப்சைட் jmcproject.com அப்படின்றது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போவோம். ஸோ இதுதான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் வந்து கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லி மேலே இருக்கும். இதில் கேரியர்ஸில் வந்து ஜேஎம்சி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜேஎம்சி ப்ராஜெக்ட்ஸில் என்னென்ன கால் ஃபார் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஜேஎம்சி ப்ராஜெக்டோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேரியர்ஸ் அப்படின்ருக்கும். இந்த கேரியர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒர்க் ஹியூமன் கேபிட்டல் ஒர்க் வித் அஸ்ன்னு இருக்கும். நீங்கள் ஒர்க் வித் அஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னன்றதுன்றத உள்ளே போவோம். ஸோ இதில் வந்து போய் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இப்போ ரீசெண்டாக என்னென்ன வேகன்சி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் ப்ராஜெக்ட்ஸ் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் இருக்கும் இந்த ஃப்ராடுலன்ட் பற்றி. இதில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் போஸ்டிங் இருக்கும். நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கால் ஃபார் வந்திருக்கு அப்படின்றத காட்டும். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் 7 days இந்த இதுக்கு வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 21st January 2022 வந்து ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கால் ஃபார் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அக்கௌண்ட்ஸ் ஐடி அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஃபார்ம் ஒர்க் இது வந்து 19 January கொடுத்துருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஃப்ரெஷர்ஸ் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஃபார்ம் ஒர்க்ன்றது முழுக்க முழுக்க ஃப்ரெஷர்ஸுக்கான வேகன்சி. 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியாவில் தான் லொக்கேஷனு, கலபுத்ரா குரூப்பு. இது வந்து ஃபார்ம் ஒர்க் சொல்யூஷன் லேட்டஸ்ட் ஃபார்ம் ஒர்க் டெக்னாலஜி அதை யூஸ் பண்ணி அதை ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன அப்படின்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க, ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது கிராஜுவேட் இன் இன்ஜினியரிங் இன் சிவில் ஆர்கிடெக்சர் ரெண்டு பேரும் அப்ளை பண்ணலாம். 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸு, பிளானிங் அண்ட் ஷெடியூலிங் கோஆர்டினேஷன் காஸ்ட் கன்செஷன் ஃபார்ம் ஒர்க் இந்த மாதிரியான ஏரியாவில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது முழுக்க முழுக்க ஃப்ரெஷர்ஸுக்கானது. இதே மாதிரி ப்ராஜெக்ட் இன்ஜினியர் போஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் சம்மந்தமான என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றது அதில் வரும். ப்ராஜெக்ட் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21st January இந்த கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் தான் லொக்கேஷன், அது கலபுத்ரா குரூப்பு. ப்ராப்பர் பிளானிங் எக்ஸிக்யூஷன் அண்ட் கம்ப்ளீஷன் ஹேண்டிங் ஓவர் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா வேலையும் பார்க்கணும். குவான்டிட்டி சர்வேயிங்கு, மெட்டீரியல்ஸ் லேப் ரிப்போர்ட்டு, ப்ராஜெக்ட் பிளானிங் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். இது வந்து பிஇ பிடெக் சிவில் டிப்ளமோன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்காங்க. 5 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிஇ முடிச்சிருந்தீங்கன்னா மாதிரி சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ கேண்டிடேட்டாக இருந்ததுன்னா 6 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த இதில் இருக்கணும். எது இல்லைனா பிளானிங் அண்ட் ஷெடியூலிங், ப்ராசஸ் அட்வரன்ஸ், கோஆர்டினேஷன், ஹெல்த் அண்ட் சேஃப்டி எக்ஸலன்ஸ் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஏரியாவில் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலான்றாங்க. ஸோ இந்த போஸ்ட் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளை நவ் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் உங்களுடைய ரெசியூம்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக இருக்கீங்க, இனிமேல் தான் ஜேஎம்சியில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா க்ரியேட் அன் அக்கௌண்ட்னு கொடுங்க. ஆல்ரெடி ஜேஎம்சியில் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ள போங்க. இல்லை க்ரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்றதில் போய்ட்டு அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்களுடைய புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை அதில் க்ளியர் பண்ணிட்டு உங்கள் இமெயில் ஐடி அப்புறம் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களோட மொபைல் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு திருப்பி ஃபர்தராக லாகின் பண்ணிவிட்டு அதில் போய் உங்களுடைய ஜாபோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க கால் ஃபார். இது வந்து ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி. இருந்தாலும் நம்மளுடைய டிஸ்கலைமர் என்ன அப்படின்னா எந்த ஒரு ப்ரைவேட் ஜாப் போட்டாலும் நீங்கள் வந்து டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு அதை என்கொயரி பண்ணிவிட்டு அந்த கரஸ்பாண்டிங் ஹெச்ஆர்ட்டை வந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ரெசியூம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் த்ரூ மெயில் ஆர் ஃபோன் எது மூலமாகவும். நமக்கும் எந்த கம்பெனிக்கும் டைஅப் இல்லாததுனால என்ன நெட்டில் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போடுறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து இது மூலமாக அப்ளை பண்ணி ஜாப் கிடைக்கிறதுக்கு ட்ரூ ஹோப் சேனல் மூலமாக வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.